யூடியூப் சேனல் பெஸ்ட் ட்ரேடிங் வியூ. ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம ஸ்டாக்ஸ் என்ன இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துடலாம். நான் வந்து என்னோட அனாலிசிஸ் மட்டும்தான் சொல்லியிருக்கேன், நீங்கள் வந்து அதை வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து என்ட்ரி எடுத்துக்கோங்க. தெரிஞ்ச ஸ்டாக்கை ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டாக் வந்து ஜேபி பவர். இதை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே இந்த ரெசிஸ்டன்ட் கட் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது, இன்னும் கட் ஆகலை. இன்னும் கொஞ்சம் ஒரு பிரேக் அவுட் ஒரு 21 மேலே கிடச்சது அப்படின்னா ட்ரை பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 24 வரைக்கும் ஃபஸ்ட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் அதையும் தாண்டி போச்சுன்னா அடுத்து ஃபர்தர் வந்து நம்ம வந்து பார்த்துட்டு செக் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஜேபி பவர் பொறுத்த மட்டும் இந்த மாதிரி பேட்டர்னுக்குள்ளே இருக்குது. பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு பார்த்துட்டு விருப்பம் இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். ப்ராப்பரான ஒரு எஸ்எல் வந்து ஒரு 19 கீழே வேணால் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டாக் வந்து ஜேபி பவர். செகண்ட் ஸ்டாக் என்ன அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஸ்டாக் நேம் வந்து ஸ்டீல் ஹோல்டிங். ஓகே, இதை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் பிரேக் அவுட் கொடுக்கல. பிரேக் அவுட் இருந்தது அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். ஓகே, 400 மேலே அல்லது 398 மேலே கிடைச்சது நான் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் இந்த வாரம் ஏதாவது மொமெண்டத்தில் கிடைச்சது அப்படின்னா எடுத்துக்கோங்க. இந்த கேண்டலோட ஹையை முடிஞ்சால் பிரேக் பண்ணணும், அல்லது ஒரு 400 மேலேயாவது போகணும், 398 அந்த ரேஞ்சாவது இருக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் அதுக்கப்புறம் ஒரு 40 பாயிண்ட் ஒரு 440 வரைக்கும் வந்து ட்ரை பண்ணலாம். எஸ்எல் வந்து இந்த இடம் ஒரு 340 பக்கத்தில் எஸ்எல் வச்சுட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. ஸ்டாக் நேம் வந்து ஸ்டீல் ஹோல்டிங். ஓகேங்களா. அடுத்த ஸ்டாக் வந்து ரிலையன்ஸ். ரிலையன்ஸ் வந்து ஏற்கனவே மார்க்கெட்டை பொறுத்து தான் மூவ் ஆகிக்கிட்டு இருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஓகே 3000 இது வந்து மேலே போனால் மட்டும்தான் அடுத்து ஃபர்தராக ஒரு ஸ்ட்ராங்கான மூமெண்ட் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். பட் ஆனால் இது வந்து முக்கியமான ரெசிஸ்டன்ட். இந்த 3000 அப்படின்ற லெவல் வந்து முக்கியமான ரெசிஸ்டண்டாக இருக்குது. சப்போஸ் இதை தாண்டி போகுது அப்படின்னா 3200 வரைக்கும் போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் நிஃப்டி ஏதாவது பிரேக் அவுட் கொடுக்குதா. இதுவும் சப்போஸ் பிரேக் அவுட் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஸோ அது மூவ் ஆகும்போது இதை வந்து ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. நிஃப்டியில் வெயிட்டேஜில் அதிகமாக உள்ள ஸ்டாக்கில் இது வந்து ஒன் ஆஃப் தி ஸ்டாக்கு. ஸோ அதனால் இதை வந்து செக் பண்ணிக்கோங்க. சேம் மெத்தடில் HDFC பேங்க்கு. அதுவும் வந்து சப்போஸ் பேங்க் நிஃப்டி கொஞ்சம் மேலே மூவ் ஆகிற மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா ஒரு பார்வை வந்து இதுலேயும் வச்சுக்கோங்க. சூப்பர், ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, இதுவும் ஆல்மோஸ்ட் கரெக்டாக போய்கிட்டு இருக்குது. இன்கேஸ் அடுத்த ரெசிஸ்டன் வந்து 1530-40 இந்த ரேஞ்ச் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் அதையும் தாண்டி போகுது அப்படின்னா 1575 அப்படின்ற லெவல் வரைக்கும் போகும். ஓகேங்களா. உங்களுக்கு ஓகே, ஃபஸ்ட்டு இந்த லெவல் வந்து நமக்கு கட் ஆகணும். கட் ஆகுது அப்படின்னா 1575 அதுக்கப்புறம் வந்து ஒரு கேப் இருக்கும். அந்த கேப் ஃபில்லிங்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து 1625 வரைக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் நமக்கு வந்து பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் தேவைப்படும். ஒரு ஒரு 2-3 மேபி மார்க்கெட் சைடு வைஸில் போய்ட்டு திடீர்னு ஒரு பூம் எதுவும் கொடுக்கும்போது இதை வந்து ஒன்ஸ் வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இதை பொறுத்த மட்டும் பிரேக் அவுட் தான். பட் இருந்தாலுமே இப்போதைக்கு டெம்பரவரியாக பார்த்திங்கன்னா ஒரு 1540 வரைக்கும் தான் போகும். அதுக்கப்புறம் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இருந்தது அப்படின்னா 1575 இந்த ரெண்டு லெவல் ட்ரை பண்ணுங்கள். அதை தாண்டிச்சுனா கேப் ஃபில்லிங் போகும். 1625. ஓகேங்களா. ப்ராப்பரான எஸ்எல் வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இது பேங்க் செக்டர் அப்படின்றதுனால அதில் மூமெண்ட் இருக்கும்போது இதுலேயும் இருக்கும். ஓகேங்களா. அடுத்த ஸ்டாக் வந்து HFCL. இன்னும் பிரேக் அவுட் அது வந்து கொடுக்கல, நான் வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன். அது கரெக்டாக வந்து கண்டினியூஸாக ஒரு ரெசிஸ்டன்ட் போட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, அதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஓகே ஓகே, HFCL பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்குது, தெரியுதுங்களா. ஸோ இதை வந்து எப்போவாவது பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு 118 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு பார்த்துட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டாக் வந்து எலிகான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்கை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ட் எல்லாமே வந்து கட் ஆகிருக்கு. ஸோ அகைன் இது வந்து பிரேக் பண்ணுது ஒரு 1150. இது வந்து கொஞ்சம் மொமெண்டம் ஸ்டாக்கு, ரிஸ்கியான ஸ்டாக்கு. ஓகேங்களா. ஸோ நீங்கள் செக் பண்ணிவிட்டு என்ட்ரி எடுத்துக்கோங்க. இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 1300 வரைக்கும் போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. எஸ்எல் வந்து பார்த்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இதோட வீக்லி கூட நான் காட்டிடுறேன் எந்த மாதிரி இருக்குன்ட்டு, இந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஆல்மோஸ்ட் ப்ரீவியஸான ரெசிஸ்டன்ட் எல்லாமே கட் ஆகிருக்கு. ஸோ அதனால் இதை வந்து சூஸ் பண்ணேன். சப்போஸ் பிரேக் அவுட் கொடுத்தாலுமே ரீடெஸ்ட் வந்தது அப்படின்னா 1000 அல்லது 1040 வரைக்கும் ரீடெஸ்ட் வந்துட்டு கூட மேபி போகலாம். ஓகே, எனக்கு தெரிஞ்ச பிரேக் ஆயிருக்கு. இன்கேஸ் பிரேக் அவுட் இருந்ததுன்னா ட்ரை பண்ணலாம். ப்ராப்பரான எஸ்எல் வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்த ஸ்டாக் வந்து பிரகாஷ் பைப்ஸ் லிமிடெட்.
இதை பொறுத்தமட்டி பிரேக் ஆயிருக்கு, இருந்தாலுமே ஒரு 415 மேலே கிடச்சிது அப்படின்னா ட்ரை பண்ணலாம். ஏன்னா கொஞ்சம் ஒரு சின்ன ரெசிஸ்டன்ட் இருக்கிறனால 415 மேலே கிடச்சதுன்னா 440 அதிகம் பிரேக் அவுட் பண்ணதுன்னா 480 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். எஸ்எல் வந்து பார்த்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு, இருந்தாலுமே ஒரு சின்ன பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷனுக்காக தேவைப்படுது. அதேமாரி உங்களுக்கு சொன்ன ஸ்டாக்ஸில் ஓரளவு நல்லா போன ஸ்டாக்ஸ் வந்து சொல்லிடுறேன். பிஇஎல் சொல்லியிருந்தேன், 300 வரைக்கும் போகணும்னு சொன்னேன், கரெக்டாக போய் ரீச்சாக இருக்குது. யாராவது போதும்னு நினச்சிங்கன்னா ப்ராஃபிட்டை புக் பண்ணுங்கள். நம்ம பாதியிலேருந்து பார்த்தோம், ஓகே, ஆல்மோஸ்ட் சூப்பராகவே போயிருக்கு. கிட்டத்தட்ட 248 பார்த்தோம், போயிடுச்சு, ஓகேங்களா. அதேமாதிரி ஃபினோலெக்ஸ் கேபிள் சொல்லியிருந்தேன் போன வாரம் கூட இல்லை, இப்போ ஒரு 3 days இருக்கும்னு நினைக்கிறேன், 2 to 3 days இருக்கும். இந்த கேண்டில் இருக்கும்போது சொன்னேன், இந்த கேண்டில் ரெசிஸ்டன்ட் போட்டு தானே பாருங்கள், அல்லது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு. ஆல்மோஸ்ட் போயிருக்கு, கரெக்டாக இன்றைக்கி தான் போய் ரீச் ஆச்சு, ஆல்மோஸ்ட் ரீச் ஆயிருக்கு, ஓகேங்களா. யாராவது எடுத்துருந்தீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டாக் நூன்னு சொல்லியிருந்தேன், சோபா. இதுவும் ஆல்மோஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து 2000 வரைக்கும் போட்டுங்க, அதுக்கப்புறம் பிரேக் அவுட் நடந்ததுன்னா அடுத்த லெவல் ட்ரை பண்ணுங்கள். இப்போதைக்கு இந்த கேண்டலோட ஹைக்கு மேலே என்ட்ரி எடுக்கிறவங்க இந்த லெவல் வரைக்கும் வச்சுக்கோங்கன்னு சொன்னோம். 1982 வரைக்கும் போயிருந்தது, திருப்பி இது வந்து பிரேக் அவுட் கொடுக்குதான்றதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த லெவல் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா. இதெல்லாம் ஏற்கனவே சொன்ன ஸ்டாக்கு. இதுக்கு அடுத்த ஸ்டாக் வந்து அஸ்ட்ரா. ஜெனிகா ஃபார்மா, இதை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூவ் ஆகிக்கிட்டு இருக்குது. சப்போஸ் இந்த கேப்பை மேபி ஃபில் பண்ணலாம், ஓகேங்களா. கரெக்டாக நமக்கு வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, அகெயின் பிரேக் ஆகுதான்றதை பாருங்கள், அல்லது ரீடெஸ்ட் மறுபடியும் இந்த அளவுக்கு வந்துட்டு இப்படி போகுதான்றதை பாருங்கள். எப்படியா இருந்தாலும் இந்த கேப் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேப் ஃபில்லிங் வந்து 1450 வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 80 இருக்குது, 1450 வச்சுக்கோங்க. மேபி கிடச்சது அப்படின்னா யாருக்காவது விருப்பம் இருந்தால் ட்ரை பண்ணிக்கோங்க. இது வேணாங்க, இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது, இது வேணாம், இந்த ஸ்டாக் வேணாம். பிஎஸ்சி ஃபேக்ட், இந்த ரெண்டு மட்டும் பார்த்து முடிச்சிடலாம். பிஎஸ்சியை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அகைன் அகைன் சப்போர்ட் எடுத்துகிட்ருக்கு, ஓகேங்களா. ஸோ மறுபடியும் இந்த கொஞ்சம் ரிஸ்க்கு தான், பட் இந்த பாட்டம் வேணால் எஸ்எல்லாக வச்சுக்கோங்க. இந்த கேண்டலோட ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா மறுபடியும் இந்த லெவல் 2900 வரைக்கும் மறுபடியும் போகும். இது நிறையா தடவை இது வந்து இந்த கேப்பை ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் போயிட்டு திரும்பிடுது. மேபி இந்த டைம் வந்து அகைன் பிரேக் அவுட் கொடுத்தா ஃபஸ்ட்டு இந்த லெவல் வரைக்கும் மட்டுமே ட்ரை பண்ணுங்கள். எக்ஸிட் பண்ணிட்டு திருப்பி நல்ல ஒரு பிரேக் அவுட் இருக்கான்னு பார்த்துட்டு வேணால் இந்த கேப் ஃபில்லிங்க்கு ட்ரை பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. 3100 வரைக்கும் இருக்குது, பார்த்துட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. எஸ்எல் கீழே பாட்டமே வச்சா போதுமானதாக இருக்கும். இதுக்கு அடுத்த ஸ்டாக் வந்து ஃபேக்ட், ஓகே. இதோட வந்து முடிச்சிடலாம். இன்னும் வந்து ஒரு 2 ஸ்டாக் இருக்குது, நான் முடிஞ்சால் சொல்கிறேன், ஓகே. ஃபேக்டை பொறுத்த மட்டி ஆனால் கீழே வந்து க்ளோஸ் வச்சிருச்சு, ஓகே. ஃபேக்ட்டு சப்போஸ் உங்களுக்கு மண்டேல மறுபடியும் ஓப்பன் ஆகி மேலே போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு 800-850 வரைக்கும் ட்ரை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து 800, அடுத்து வந்து 850, இந்த ரெண்டு லெவல் வந்து வச்சுக்கோங்க. ஆனால் பிரேக் அவுட் எதுவும் கொடுக்கலங்க, க்ளோஸிங் கீழே வச்சிருக்கு, தெரியுதுங்களா. ஸோ அதேமாதிரி ட்ரெண்ட்லைனுமே கிராஸ் ஆகுது, பட் இருந்தாலுமே ஒரு க்ளோஸ் வந்து உள்ளே வந்து வச்சுட்டான். சப்போஸ் இங்கேருந்து ஓப்பனாக இப்படி சப்போஸ் ஓப்பனிங்கில் நமக்கு மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 800-850 ரெண்டு லெவல் வச்சுக்கலான்றது என்னோடய பாயிண்ட்டு, நீங்கள் பார்த்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அடுத்து சுந்தரம் ஹோல்டிங். சாரி, வேறு ஏதாவது ஸ்டாக்ஸ் இருந்ததுன்னா நான் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன். சுந்தரம் ஹோல்டிங் இதை பொறுத்த மட்டும் இந்த மாதிரி ஒரு இதுக்குள்ளே போய்கிட்டு இருக்கு. அதேமாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கட் ஆகுது. சப்போஸ் இது மறுபடியும் பிரேக் அவுட் கொடுக்குதான்றதை பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 285 மேலே நினைக்கிறேன், ஐ திங்க். அப்படி பண்ணுற பட்சத்தில் ஒரு 320 வரைக்கும் மட்டும் ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா. ப்ராப்பரான எஸ்எல் மட்டும் இதுக்கு பக்கத்துலேயே வச்சுக்கோங்க, ரொம்ப வைக்க வேணாம், இதுவே போதுமானதாக இருக்கும், ஓகேங்களா. நான் சொன்ன ஸ்டாக்ஸ் வந்து இப்போதைக்கு ஃபில்டர் பண்ணி எடுத்துருக்கிற ஸ்டாக்ஸ். வேறு ஏதாவது இருந்ததுன்னா நான் கண்டிப்பாக வந்து நாளைக்கு நாளனுக்குள்ளே வேறு வீடியோ வந்து போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன், ஃபில்டர் ஆச்சுன்னா, ஓகேங்களா. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டாக்ஸுக்கு மெம்பர்ஷிப் இருக்குது, விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஸ்டாண்டர்ட்னு சொல்லிட்டு இருக்கும், அதில் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். பேசிக் வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. ஏன்னா அதில் வந்து அந்த ப்ரைஸுக்கு வீடியோ போடக்கூடாதுன்னு யூடியூப்லேருந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பெரும்பாலும் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. பெரும்பாலும் அது வந்து க்ளோஸ் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாண்டர்ட்லேயே ஜாயின் பண்ணுங்கள், அது மட்டும்தான் உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும், ஓகேங்களா. லைக் பண்ண மறந்துடாதீங்க. கிளாஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டீட்டெயில் எல்லாமே வந்து டெலிகிராமில் வந்து அப்டேட் பண்ணிடுறேன், செக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். லைக் பண்ணிவிடுங்க, நன்றி.